ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் எங்கள் ஃப்ரெண்டு காஞ்சி தலைன்னு பேசுகிறேன். இன்றைக்கி லெட்டர்ஸ் லோகோ பிக்சல் ஆப்பில் எப்படி க்ரியேட் பண்ணுறதை பற்றி இன்றைக்கி வீடியோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பிக்சல் லேபில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த டெக்ஸ்ட்டில் செலக்ட் பண்ணிட்டு அதில் என்ன லெட்டர்ஸ் நமக்கு வேணுமோ அந்த லெட்டர்ஸை டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து கேடின்றதை டைப் பண்ணிக்கிட்டேன். இதை நம்ம பாண்ட் சைஸ் பெருசாக பண்ணி என்ன சைஸ் வேணுமோ அதை பெருசு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த லெட்டர்ஸ் வந்து என்ன மாடல், என்ன பாண்ட் மாடலில் நமக்கு வேணுமோ இதில் இருக்குது, அதை பார்த்து நமக்கு வேண்டிய மாடலை இது பண்ணிக்கலாம். நான் இந்த மாடல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா பெருசாக்கலாம். அது பேக்ரவுண்ட் பிளாக் கொடுத்துட்றேன். இன்னொரு ஸ்கொயர் இது ஒயிட் இது செலக்ட் பண்ணிட்டு இது நமக்கு வேண்டிய மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி க்ராஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த மாடலில் வேணுமோ அந்த மாடலில் சரி பண்ணிக்கலாம். அந்த மாடல் வச்சுக்குவோம். வச்சுட்டு இது பேக்கை வந்து பிளாக் ஆக்கிக்குவோம். பிளாக் ஆகிட்டு ஓகே பண்ணிவிடுவோம். இன்னொரு ஒயிட் இதை இது பண்ணிட்டு ஒரு ஸ்கொயர் நீங்கள் எடுத்துக்கிட்டு அது சின்னதாக்கிட்டு நல்லா லென்த்தாக ஓகே பண்ணிட்டு இதை அதே மாதிரி சைடாக இது பண்ணிட்டு வச்சுட்டு ஓகே பண்ணிடலாம். இதை வந்து மெர்ஜு மூணையும் வந்து மெர்ஜ் பண்ணிடுவோம். இதை செலக்ட் பண்ணிட்டு இது மூணையும் டிக் பண்ணுவோம். மூணு லெட்டர்ஸும் டிக் பண்ணிவிட்டு இந்த கீழே மூணாவது இருக்கிறது ஆப்ஷன் இருந்தாலும் மெர்ஜு ஓகே பண்ணிவிடும். மெர்ஜ் பண்ணிவிடும். இப்போ எல்லாமே ஃபுல்லாக ஒரே மெர்ஜ் ஆகிடுச்சு. இது அந்த பேக்கில் இருக்கிறத இது பண்ணோம்னா அந்த பேக் அது ஒயிட் கலர் போயிடும். இப்போ வந்து அதை கேட்டிங்க அதை இன்னொரு காப்பி எடுத்துக்கிட்டு அதில் ஒன்றை வந்து எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டு இது வந்து அந்த பிளாக் கலர் வந்து இது பண்ணி செலக்ட் பண்ணி அதை குரூப் பண்ணி விட்டுருந்தோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மெர்ஜ் பண்ணிடணும். இதை டிக் பண்ணிட்டு மேலே ரெண்டு மட்டும் டிக் பண்ணிட்டு மெர்ஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். இது பண்ணிட்டு அதே போல் எந்த லெட்டர் தனியாக எடுத்துகிட்டு இந்த லெட்டருக்கு இந்த மேலே ஆப்ஷன் இதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து இது தனித்தனியாக பிரித்து எடுக்கிறோம். அதை தனியாக ஒரு ஒயிட் இதை வச்சு மறைச்சிட்டு அதை மர்ஜ் பண்ணிட்டு ஓகே பண்ணுறேங்க. வந்துட்டு வெளியே வந்துட்டு இதை நம்ம போட்டோ மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணோம். அங்கே அங்கே இருக்க பிறகு செலக்ட் பண்ணிட்டு அதை எனேபிள் பண்ணிட்டு டிக் மார்க் பண்ணோம்னா அந்த பேக் சைடு போயிடும். இப்போ இது ரெண்டையும் வந்து அதுக்கு வந்து ஒரு பிளாக்கு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அதை மெர்ஜ் பண்ணி விட்டுருந்தோம். அதை பேக்ரவுண்டு மெர்ஜ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி அதை மெர்ஜ் பண்ணணும். டிக் பண்ணிட்டு மேலே ரெண்டையும் டிக் பண்ணிட்டு மெர்ஜ் பண்ணிட்டா ஓகே செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ இது இந்த தனித்தனியாக இருக்கிறது ரெண்டையும் ஒன்றா ஆக்கிக்குவோம். நமக்கு வேணுன்ற மாதிரி பண்ணிவிட்டு இது பெருசாக வேணால் பெருசாக பண்ணிக்கலாம். இதுக்கு பேக்கில் என்ன கலர் கொடுக்குறதுன்றத நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். நான் வந்து ரெட் கலர் செலக்ட் பண்ணுறேன். இதை பண்ணிட்டு டிக் மார்க் பண்ணிட்டு அது ஓகே பண்ணோம்னா இந்த கீழே இருக்கிற பார்ட்ஸ் மட்டும் பாருங்கள் ரெட் ஆகிடுச்சி. அவ்வளோதான். டிக் பண்ணிட்டு இதை டிக் பண்ணிட்டு இந்த மேலே இருக்கிறது வேறு கலர் கொடுக்கணும்னா நம்ம அதே மாதிரி போயிட்டு இந்த
ட்ரான்ஸ்ஃபர் வேலை அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு நம்மளுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டு டார்க்கு பிரைட்டு இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பெருசாக்கிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், பண்ணிங்களாம் வெளியே வந்துடும். இப்போ அது மேலே இருக்கிற கலரை வந்து கலர்மாக சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு வந்து நான் வந்து கோல்டு கலர் கொடுக்குறேன், டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிட்டீங்கன்னா பேக் கலர் வந்துடும். இப்போ ரெண்டையும் ஒன்றா ஆக்கிடுவோம். ரெண்டையும் ஈக்குவலாக ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு பண்ணோம்னா இப்போ கேட்டி அப்படிங்கிறது நமக்கு ஓகே ஆயிடுச்சு. இதை ரெண்டையும் இப்போ என்ன பண்ணோம், மர்ச்சு பண்ணிடணும். தனித்தனியாக இருந்ததை ரெண்டையும் ஒன்றா இது பண்ணி மர்ச்சு பண்ணிட்டோம்னா ஓகே. இப்போ நம்ம பெருசாக வைக்கணும், பெருசாக வைக்கலாம். இப்போ இதுக்கு பேக்ரவுண்டு ஏதாவது வேணும்னு சொன்னோம்னா நமக்கு என்ன கலர் வேணுமோ, ஒயிட்டு பிளாக்கு ரெட்டு, ரெட்டு கூட தான் தெரியாது, ஒயிட்டு பிளாக்கு வேறு ஏதாவது கலர் நமக்கு வேணுன்றதை கொடுத்துக்கலாம். இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு அப்புறமா இப்போ இந்த இது பண்ணிட்டு சர்க்கிள் இது பண்ணிட்டு டிக் பண்ணிக்கங்க. இது பிளாக் கலராக கொடுத்துக்குறேன் நான். பிளாக் கலர் செலக்ட் பண்ணிட்டு இந்த டிக் மார்க்கை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ லெட்டர்ஸ் வந்து பேக்கில் இருக்குது, அதை வந்து ப்ரிண்ட்டுக்கு வரணும். அதனால் இந்த பிளாக் சர்க்கிள் வந்து பேக் சைடு போகணும் லெட்டர்ஸுக்கு. டிக் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம ப்ரிண்ட்டு பேக்குன்னு இருக்குது பார்த்திங்கன்னா, அது பேக்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா பின்னாடி போயிடும், லெட்டர்ஸ் முன்னாடி வந்துடும். இதை செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் வேணா ஒயிட் வச்சுக்கலாம், பிளாக் வேணா பிளாக் வச்சுக்கலாம். நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை கொடுத்துட்டு மெர்ஜ் பண்ணி அந்த பேக்கில் இருக்கிற சர்க்கிளும் அந்த லெட்டர்ஸும் மெர்ஜ் பண்ணிட்டோம்னா ஒன்றாயிடும், நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.